Hi friends, welcome to Joystar channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு டேஸ்டியான வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காய், மசாலாவுக்கு பூண்டு, வெங்காயம் ரெண்டு வெங்காயம், தக்காளி ஒரு ரெண்டு, சின்ன ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு பீஸ் அளவு தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ யூஸ்வலாக கருவேப்பிலை அப்படியே போட்டாக்கா பசங்க தூக்கி கீழே போட்டுடுவாங்க தாளிக்கும் போது. ஆனால் இந்த மாதிரி மசாலா நீங்கள் அரைச்சி போட்டாக்கா அதோட சத்து பசங்களுக்கு உடம்புக்கு சேரும். ஸோ யூஸ்வலாகவே எந்த மசாலா அரைச்சாலும் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா தாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு பொடியாக நறுக்கி வச்சா ஒரு கொஞ்சம் வெங்காயம், ரெண்டு பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்குற கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம். ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும் ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்பூன் அளவு நான் சீரகம் எடுத்துன்னு இருக்கிறேன். ஸோ சீரகம் அதிகமாக சேர்த்தா உடம்புக்கு நல்லது, ப்ளஸ் இந்த புளி குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ காரத்துக்கு மிளகா பொடி 2 டேபிள்ஸ்பூன், உப்பு, அப்புறமா மஞ்சள் பொடி. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிருக்கேன். அடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ பேன் காஞ்சதுமே கொஞ்சமாக அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்ச இந்த சீரகம் சேர்த்துங்க. சீரகம் ரொம்ப உடம்புக்கு நல்லது, நம்ம உடம்புல இருக்கிற சூடெல்லாம் எடுத்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க, அது நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ இதில் இப்போ இதில் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே நம்ம கருவேப்பிலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம், தேங்காய், இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடாக இருக்கும். இது ஆறி பிறகு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு கருகரன்னு அரைச்சிட்டு அதுலேயே மிளகா பொடி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ இது சூடு ஆறிடுச்சு நல்லா. இதை ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே மிளகாத்தூள், மஞ்சள் பொடி சேர்த்து இது
இப்போ இந்த அளவு கரைச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். ஸோ இது கொஞ்சம் குறைக்கிறான்னு இருந்தால் போதும். இப்போ குழந்தைக்கு தாளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்றி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கடாயை வச்சுட்டு இப்போ நல்ல கடாயை காமிச்சிடுச்சு. ஸோ இதில் கொஞ்சம் ரெண்டு புளிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றலாம். ஸோ புளி குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றினா தான் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம கடுகு, சீரகம், வெந்தயம். ஸோ தாளிக்க கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருது. நான் ரெண்டு பல்லு பூண்டு நசுக்கி வச்ச ரெண்டு பல்லு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அதே நேரத்தில் குழம்புக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஸோ நீளை வாக்கெல்லாம் நறுக்கி வச்சு அதை எல்லாமே கரையாக்கலாம். இப்போ இதில் அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி வச்சு இந்த வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி. ஸோ சுவையான நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய ஜாய்ஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.